ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பூர் கண்ணபுரம் மாட்டுச்சந்தையில் நாட்டு மாடுகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. 40,000 ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை மாடுகள் விற்கப்படுகின்றன. இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்து ஓலப்பாளையம் அருகே உள்ளது கண்ணபுரம். திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இங்கு 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விக்ரம சோழீஸ்வரர் மற்றும் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு நடக்கும் மாட்டு தாவணி இந்திய அளவில் பிரசித்தி பெற்றது. காங்கேயம் இனக்காலைகள் மற்றும் பசுக்கள் விற்பனை செய்யப்படுவது இந்த சந்தையின் சிறப்பாகும். இதில் வழக்கமாக 10,000 மாடுகளுக்கு மேல் விற்பனைக்கு வரும் இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாடுகளை வாங்க குவிவர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த சந்தையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது புகழ்பெற்ற கண்ணாபுரம் தேருங்க. நாங்கள் காங்கை மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். காங்கை மாடு பாலுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம்ங்க. நல்ல நல்ல மாடு நிறைய வந்திருக்குதுங்க. இங்கே வந்தோம்னா நல்ல மாடு நிறைய பார்த்து வாங்கலாம்ங்க. மாட்டு தாவணி மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு வருதுங்க. கால்நடைகள் வந்து காங்கேயமன கால்நடைகள் வந்து இந்த கோயிலுக்குனுடைய விசேஷத்தை வச்சுட்டு சந்தையாக கூடி வியாபாரிகள் வந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தும் மாடுகளை வாங்கிட்டு போய் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரே இது வந்து இந்த கண்ணபுரம் தாங்க. மாட்டினங்களின் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படும் காராம் பசுவும் இந்த சந்தையில் இடம்பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கேயத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. இந்த மாடு வந்து காராம்பஸ் மாடுங்க. இது வந்து 1 லட்சத்தில் 1 மாடு இப்படி இருக்குங்க. இதை வந்து வாங்கறதுக்கு வந்திருக்கு 6 லட்சரூபா விலை சொல்கிறாங்க. நாங்கள் குறைச்சி கேட்டுட்ருக்குறோங்க. எப்படி வாங்கறதுக்கு வந்திருக்கிறோம், வாங்கிடுவோங்க. இப்போ கரூர்லேருந்து வந்திருக்குறோங்க. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து வருஷத்தில் 1 நாளைக்கு கணவரம் தேர் வருங்க. இப்போ மாடெல்லாம் இப்போ இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இது பண்ணியிருக்கிறனால மாடெல்லாம் விலை வந்து ரொம்ப ஓவராக மாடு ஏறி இருக்கு ரேட்லாம். இப்போ அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம மாடு இதில் வந்து வாங்கி வளர்த்தலான்ட்டு ஒரு ஆசையாக இருக்குது. மாடுகள் வாங்குவதில் அனுபவமிக்க பெரியவர்கள் கைகளில் துண்டு போட்டு விலைபேசி விற்பனை செய்தது புதிதாக மாடு வாங்க வந்தவர்களையும் இளைஞர்களையும் கவர்வதாக அமைந்தது. கடந்த சில ஆண்டுகளாக மந்த நிலையில் இருந்த மாட்டுச்சந்தை ஜல்லிக்கட்டு தடை நீக்கத்திற்கு பிறகு புது பொலிவு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மாடுகள் குறித்த விழிப்புணர்வும் மாடுகள் வளர்க்கும் ஆர்வமும் இந்த பாரம்பரிய மிக்க சந்தைக்கு புத்துயிர் அளித்துள்ளது என்றால் அது மிகையாகாது. தற்பொழுது ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாட்டு மாடுகளுக்கு நல்ல மவுசு கிடைத்துள்ளதாக இங்கு வந்துள்ள வியாபாரிகள் மற்றும் மாடுகளை வாங்க வந்த வாடிக்கையாளர்களும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.